I don't drum. இப்போ ஒரு அன்பர் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டார். தனியாக இருக்கும்போது கேட்ட கேள்வியை சொல்கிறேன். அதாவது எப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம வந்து ஒரு ஆன்மீக ஈடுபாடுகள்லாம் வர்றதுக்கு முன்னால் நமக்கு சில பொருட்கள் மேலேயோ அல்லது ஏதாவது ஒரு பழக்கங்கள்லேனாலேயோ சில ஈடுபாடு, உதாரணமாக ட்ரிங்க்ஸ் ஹேபிட் இருக்குது, ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்குது, அப்படி ஏதாவது ஒரு ஹேபிட்ஸில் நமக்கு சில பழக்கங்கள் இருந்திருக்கும். இப்போ நாம் வந்து அதை பற்றிய ஒரு இது இல்லாதபடி அந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்து பல இதுகளெல்லாம் பண்ணும் போது அந்த மாதிரி நினைவுகளே கொஞ்சம் நாளாக இல்லாமல் போயிருக்கும். அப்புறம் திடீர்னு சொல்லி அந்த நினைவுகள் நமக்கு புதுசாக பழையபடி வந்த மாதிரி தோணலாம். அப்போ வந்த மாதிரி தோணும் பொழுது அது நம்மளை எதுவும் ஆக்கிரமிச்சிருமோ, அது பழையபடி நம்மளை இழுத்து கொண்டு போயிருமோ சொல்லி நமக்கு ஒரு பயம் வருதுன்னே சொல்லுங்களேன். இப்போ இது எல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம மைண்டு வந்து எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்கணும். அதில் நம்ம வந்து அதை சில அறைகளை வந்து பூட்டி வச்சு இந்த உணர்ச்சி வெளியே வரக்கூடாது, இந்த உணர்ச்சி வச்சு லாக் பண்ணி வச்சிட்டோங்கிற மாதிரி எதையுமே நீங்கள் வைக்கக்கூடாது. வச்சிடுறதுங்கிறது அது ஏதோ பழையபடி பழையபடி நம்மளை வந்து லாக் பண்ணி வச்சு டெவலப் பண்ணுற மாதிரி தான். அதனால் அந்த மாதிரி இது ஒன்று நீங்கள் சுதந்திரமாக விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே அது வந்து எல்லாமே போயிடும். நீங்கள் இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் வந்து ஃபர்தராக அது மேலே ஏதாவது ஒரு வகையான டெவலப்மெண்ட் கொடுக்குறதுனால தான் பிரச்சனை. நாம் எந்த விதமான டெவலப்மெண்ட்டுமே கொடுக்கலன்னு சொல்லி சொன்னால், நாம் அதாவது எல்லாமே வந்துடுது போகுது, அதில் நம்ம எப்படி டெவலப் பண்ணுறோங்கிற பொறுத்து இருக்குது. இப்போ இதில் வந்து நம்முடைய கான்செப்ட்லேயே வந்து தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான அம்சம். தாட் வேறு, திங்கிங் வேறு. இந்த தாட்டுக்கும் திங்கிங்குள்ள வித்தியாசத்தை நம்ம தெரியணும். இப்போ தாட்டுங்கிறது நம்மளை அறியாமல் வர்றதெல்லாம் தாட்டு. நாமளாக கான்சியஸாக அதை எடுத்து டெவலப் பண்ணி திங்க் பண்ணுறது திங்கிங். இப்போ திங்கிங்னா என்ன, தாட்னா என்னங்கிறத வேறுபாடாக புரிஞ்சுக்கணும். இப்போ இதை கூட நம்ம ஒரு ஆர்டிக்கலாக கூட போட்டிருக்கோம். உதாரணமாக ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, அவர் ஒரு ஊழியர் மீட்டிங் நடந்திருக்கு, அவங்க அதிகாரிகள்லாம் இருந்திருக்கிறாங்க, இவரும் இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த மீட்டிங் நடக்கும் பொழுது ஒரு இவருடைய செல்ஃபோன் ரிங் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் செல்ஃபோனை கொஞ்சம் கூட எல்லாரும் ரிங் பண்ணாமல் வச்சுக்கிடுங்க. இது எனக்கு இப்போ தான் தோணுது. அப்போ அந்த செல்ஃபோன் வந்து அவருடைய செல்ஃபோன் ரிங் ஆகிருக்கு. ரிங் ஆன உடனே உடனே இவர் என்ன பண்ணிடுறாரு, ஆஃப் பண்ணிடுறாரு, எடுத்து பேசலை, ஆஃப் பண்ணிடுறாரு. ஆனால் அவருடைய மேலதிகாரி என்ன பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால், நீ எப்படி செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் நீ வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுவா சொல்லி அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றாங்க. அப்போ இதுவருக்கு வந்து செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் என்ன, மீட்டிங் நடக்கும்போது செல்ஃபோன் எடுத்து பேசினான்னா ஒரு பெரிய ஒரு சீரியஸ் அஃபென்ஸ்னு சொல்லலாம், ஒரு சீரியஸான ஒரு ஒழுங்கு முறை மீறினதுன்னு சொல்லி சொல்லலாம். இது ஏதோ தெரியாதனமாக வந்துட்டோம், ரிங் ஆகிட்டுது, அதனால் உடனே தெரிஞ்சுக்கிட்டோம், உடனே ஆஃப் பண்ணிட்டோம். அப்போ இது இந்த அளவுக்கு ஒரு வார்ன் பண்ணிக்கலாம், சரி இது வார்ன் பண்ணுற அளவுக்கு ஒரு குற்றம்னு சொல்லிக்கிடலாம். ஆனால் அதே நேரத்தில் இப்படி பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய குற்றம் இல்லையே, நம்ம அந்த பெரிய இதை ஏதோ ஒரு பெரிய குற்றத்தை பண்ணுற மாதிரி நினச்சி இப்படி பண்ணுறாங்களே நீ நினச்சி இவருக்கு ஒரு மனக்குமுறல் ஏற்பட்டுருக்கு. அப்போ அதை வந்து அவருக்கு நைட்டில் தூக்கமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது நீ சொல்லி அவர் கேட்குறாரு. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இது வந்து நடந்து ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போனதை வந்து அதை பற்றிய தாட்டு நம்மள அறியாமலே வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி நடந்துட்டுதா, எப்படி நடந்துட்டுதா, அவர் இப்படி நடக்கலாமா நீட்டு சொல்லி தாட்டு வந்துக்கிட்டே இருக்கு. எப்படி இப்படி பண்ணலாம், எப்படி இப்படி பண்ணலாம்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் தாட்டு, நம்மளை அறியாமல் வர்றதெல்லாம் தாட்டு. இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், அப்படி தாட்டு வந்த உடனே நாம் அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஆமாம் அவரை விடக்கூடாது, அவருக்கு ஏதாவது பதிலுக்கு பதில் ஏதாவது ஒன்று பண்ணணும், இப்படி நாம் நினச்சிட்டோம்னு சொன்னால் அந்த தாட்டை அப்படியே திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஏன்னா நம்முடைய பங்கு அதில் வருது. முதல்ல வரும்பொழுது இப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி நம்மளை அறியாமல் வருது, நாம் அதை இப்படி நாமளாக நினைக்கல, அதுவாக வருது. அப்போ அதுவாக வர்றது வந்து தாட்டு. நாமளாக அதை வந்து ஆமாம் அவர் விடக்கூடாது, அப்படி பண்ணிடணும் இப்படி பண்ணிடணும்னு சொல்லி நாமளாக நினச்சோன்னா திங்கிங். இப்போ இந்த திங்கிங் தான் இதில் வந்து ப்ராப்ளம். இந்த தாட்டுங்கிறது ப்ராப்ளமே கிடையாது, திங்கிங்கிறது நம்முடைய பங்கு இதில் வந்துடும்.
இப்போ உதாரணமாக நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணமாக இப்போ நம்ம வந்து அவர் பண்ணக்கூடிய பனிஷ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஓவர் தான், நம்ம அந்த டிரான்ஸ்ஃபரை மாற்றி பழைய இடத்துக்கே நம்ம வரணும்னு சொன்னால் நம்ம அப்பீல் கூட பண்ணலாம். ரிவிஷன் அப்பீல் நீட்டி நல்லாமல் இருக்குது அவங்க அந்த மாதிரி இதுகள்லாம் நம்ம வந்து மேல்முறையோடு ஏதாவது பண்ணலாம். அப்படி பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் திங்க் பண்ணால் தான் அது பண்ண முடியும். அப்போ நீங்கள் திங்க் பண்ணி சரி அப்போ நம்ம மேல்முறையீடு பண்ணுவோம்னு சொல்லி நம்ம யாரெல்லாம் பார்த்து என்ன பண்ணணும், அல்லது யூனியனில் சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அதை இது பண்ணலாமான்னு சொல்லி நீங்கள் அதை மாற்றி அமைக்கணும்னு நினச்சா மட்டும்தான் நீங்கள் அதை நீங்கள் அந்த மாதிரி திங்கிங்கில் ஈடுபடணும். இல்லை அந்த மாதிரி முயற்சியெல்லாம் சரி அந்த டிரான்ஸ்ஃபர் கூட நம்ம ஏற்றுவிடும், அதனால் ஒன்றும் பெருசு ஒன்றும் இல்லை, நம்ம இந்த ஊரில் இருந்தாலும் ஒன்று தான், அந்த ஊரில் இருந்தாலும் ஒன்று தான் நீட்டு சொல்லி நீங்கள் அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து அவர் இப்படி பண்ணிட்டாரோ பண்ணிட்டாரான்னு சொல்லி ஒரு தாட் வர்றது வந்து வேஸ்ட்டு, அது நமக்கு தேவையே இல்லை. ஆனால் இருந்தாலும் வந்துக்கிட்டு இருக்கு, நம்மளை கேட்காமல் அது வந்துக்கிட்டே இருக்குது, தூக்கத்தை வேறு டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே நமக்கு செயலில் ஈடுபடணும்னா திங்க் பண்ணலாம். செயலில் ஈடுபட வேண்டிய அவசியமே இல்லைங்கும்போது அந்த தாட்டை வந்து தாட்டாகவே விட்டுட்டிங்கன்னா அது சீக்கிரம் போயிடும். நீங்கள் திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணும்பொழுது அது இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். இப்போ அது நீங்கள் திங்கிங்காக விடாது, அப்படி தாட்டாகவே வச்சுடுங்க, அது எத்தனை இடம் வேணாலும் வந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அது வந்துக்கிட்டே இருந்துட்டு அப்படியே தானாகவே அதனுடைய வேகம் குறைஞ்சிட்டே வரும். ஒரு நிமிஷத்துக்கு கூட பத்து தாட் வரலாம், அல்லது இப்போ கொஞ்சம் நேரம் போயாச்சுன்னு சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு இடம் வந்தாலும் வரலாம், அப்புறம் பத்து நிமிஷம் ஒரு இடம் வரலாம், அப்புறம் அரை மணி நேரத்துக்கு ஒரு இடம் அந்த தாட் வரலாம், அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு இடம் வரலாம், அப்புறம் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை வரலாம், அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சான்னா அந்த தாட்டே இல்லாமல் போயிடும். அதனால் அது வந்து தாட்டுங்கிறது அதனுடைய வேகத்தை அதுவே குறைச்சிக்கிடும், நாம் ஒன்றும் பண்ணி அதை சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் திங்கிங்காக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அப்போ தான் அது பலம் பெற ஆரம்பிச்சிருது. அப்போ என்ன உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் வருது, நம்முடைய கான்ட்ரிபியூஷன் வரும்போது அது பலம் பெற ஆரம்பிச்சிருது. அப்போ நம்முடைய கான்ட்ரிபியூஷன் மட்டும் அதில் விட்டுறணும். இப்போ இதே மாதிரி தான் ஒரு சிமிலர் கேஸ் அது, ஆனால் அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கேஸ் அது. அது என்னென்னு சொன்னால் அந்த கோயம்புத்தூரில் ஒரு டாக்டர், அந்த டாக்டரும் டாக்டருடைய ஒய்ஃபும் வந்து வந்தாங்க. அப்போ அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் சீரியஸான பிரச்சனை தான். அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை, அது 1.5 வயசில் இறந்து போச்சு. அப்போ இறந்து போனதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து என்கிட்ட வராங்க. அப்போ அவர் இந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், இப்போ எங்கள் குடும்பத்தில் இது ஒரு பெரிய ஒரு மாறாத சோகம், நாங்கள் ஒரே குழந்தைய இழந்துட்டோம், 1.5 வயசில் இறந்து போச்சது, நான் ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன், ஆனால் என்னுடைய மனைவியால் அதை மேனேஜ் பண்ணவே முடியல, அதே நினச்சிக்கிட்டு வருத்தத்துலேயே இருக்கிறாங்க, அதனால் அது உடம்பும் பாதிச்சுட்டுது மனசும் பாதிச்சுட்டுது, சைக்கலாஜிக்கலாக மைண்டு டிசார்டர் ஆயிருமோன்னு சொல்கிற அளவுக்கு ஆகி போயிடுச்சுது, ஹார்ட் ப்ராப்ளம் ப்ரெஷர் என்னெல்லாமல் ஏறிகிட்ருக்கு, சைக்கியாட்ரிஸ்டெல்லாம் பார்த்துட்டோம், சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்த்தாலும் அது ஒன்றும் சரியான மாதிரி தெரில, என்ன பண்ணுறதுன்னுட்டு சொல்லி வந்தாங்க. இப்போ அவங்களுக்கும் ஒரு இதே இதுதான் சொன்னேன், இந்த தாட்டுனா என்ன திங்கிங்னா என்னங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க, எல்லா ப்ராப்ளமும் தானாகவே சரியாயிரும். ஏன்னா இப்போ இது வந்து இந்த குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்னால் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதை பற்றிய தாட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். அது நம்ம அது நிப்பாட்டோன்னு நினச்சோன்னு சொன்னால் அது தேவையில்லாத பிரச்சனை தான் அது. அதனால் அது வந்துகிட்டே தான் இருக்கும், வரக்கூடாதுன்னு எல்லாம் சொல்ல முடியாது, அது வரத்தான் செய்யும். இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம்னு அப்படி தாட்டு வந்த உடனே அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறோம், நம்ம குழந்தை இறந்தது எவ்வளோ ஒரு பெரிய துக்கமான விஷயம், இது நாம் தானே வருத்தப்பட முடியும், நான் வேறு யாராவது வருத்தப்படுவாங்களா, நாம் தானே வருத்தப்படணும், வருத்தப்படுறது தானே நியாயம், வருத்தப்படாமல் இருக்கிறது தான் தப்புன்னு சொல்லி நாம் அந்த துக்கத்தை நாம் ஜஸ்டிஃபை பண்ணணும்னு சொன்னால் அப்போ பழையபடியும் நாம் வந்து அந்த தாட்டை வந்து திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிடுறோம். அப்போ நம்முடைய பங்கு அதில் வந்துடுது, அதுவாக வரட்டும், அதுவாக வர்ற துக்கம் நமக்கு வந்து தாட்டு வரும்பொழுது துக்கத்தையும் சேர்த்து கொண்டு வரதான் செய்யும், அதுவாக கொண்டுட்டுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாமளாக வந்து அதில் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய கான்சியஸ் பார்ட்டிசிபேஷன் வந்த உடனே அந்த தாட் வந்து திங்கிங்காக மாறிடும். அப்போ அந்த திங்கிங்காக மாறும்பொழுது அந்த ப்ராப்ளம் வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தமாயிடுது. அப்போ இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அது தாட் ஃபார்மில் இருந்துன்னு சொன்னால் அது அப்படி அதுவே வந்துட்டு அதுவே போயிடும், ஏன்னா எந்த தாட்டுமே போக போயிட வேண்டியது. ஆனால் தாட் திங்கிங்காக வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் ஒரு சுழலை க்ரியேட் பண்ணிடுது, இன்னும் கொஞ்சம் அழுத்தத்தை ஃபார்ம் பண்ணிடுது. இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி வந்த உடனே பழையபடி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வருது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது, ப்ரெஷர் ஏறுது, அப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருந்துச்சுன்னா இப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கிறோமே இது நம்மளை எதுவும் மென்டல் டிசார்டர் ஆயிடுவோமோ, ஹார்ட் ப்ராப்ளம் ஆயிடுமோன்னு சொல்லி அதுக்கு வேறு ஒரு பயம் வந்துடுது. இப்போ இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் நாம் திங்கிங்காக மாற்ற மாற்ற முதல்ல வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறோம், பிறகு நாமளே அது கண்டு பயப்படுற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இப்படி இந்த திங்கிங்காக கொண்டு வரும் பொழுது நாமளாக நம்முடைய பங்கு அதில் வந்துடுது. அப்போ அது நேச்சுரலான பங்காக இருந்ததுன்னா தாட்டாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அப்போ திங்கிங்காக மாறுறதுன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய பங்கு அதில் அழிச்சிடுறோம். இப்போ நம்ம வீட்டு வாசலில் இருக்கிறோம்,
வீட்டு வாசலில் ரோடு இருக்குது. அதில் வந்து ஆட்டோ போகுது, பைக் போகுது, கார் போகுது, என்னெல்லாமல் வெஹிக்கிள் போயிட்டுருக்கு. அது பாட்டுக்கு போகுது, அது பாட்டுக்கு போயிடுது. இப்போ நாம் அந்த போகிற வெஹிக்கிளை எதுலேயாவது ஏறி உட்காந்தா என்ன ஆகும், நம்மளையும் சேர்த்து அந்த வெஹிக்கிள் கொண்டு போயிடும். இப்போ அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த தாட்டு வந்து அது ஒரு வெஹிக்கிள் போகிற மாதிரி தான், அது பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கும். போகும்போது மோசமான தாட்டு மோசமான உணர்ச்சியை கிரியேட் பண்ண தான் செய்யும். அது ஒன்றும் சும்மா வந்துட்டு சும்மா போயிருன்னு எல்லாம் சொல்ல முடியாது, வரத்தான் செய்யும், உணர்ச்சியும் கிரியேட் பண்ண தான் செய்யும். ஆனால் இருந்தாலும் நாம் எதையோ ஒன்று பண்ணணும்னு நினச்சி அது மேலே ஏறி உட்காந்துட்டோன்னு சொன்னால் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை வந்து அக்ரவேட் ஆகிடும். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், அதை அது போக்கில் விட்டுருங்க. தாட்டாகவே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணாமல் இருந்துக்கிடுங்க. சப்போஸ் உங்களை அறியாமலே திங்கிங்கில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க, ஒரு வண்டியில் தான் ஏறிட்டீங்கன்னு சொன்னால், ஏறி பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கோனே தெரிஞ்சிட்டனால அதை இறங்கிருங்க, அவ்வளோதான். அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அதனால் இதை வந்து நம்ம எந்த உணர்ச்சிகளையுமே சரி பண்ணணும், நம்ம வந்து சரியாக வாழணும்னுட்டு சொல்லி மனசளவில் நமக்கு எந்த விதமான ஒரு ஹோல்டு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நமக்கு மனசளவில் எந்த எல்லையுமே கிடையாது. அது வந்து சுதந்திரமாக இருக்கணும். அங்கே வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே மனசு நீட்டு சொல்லி வந்துட்டனாலே எங்கள் கட்டுப்பாடுங்கிறதே இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணினாலும் கரெக்டு தான். இதில் வந்து இந்த ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி, பழமொழின்னா ஒரு சட்டமொழின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது அரசனை வந்து எந்த சட்டத்தாலையும் தண்டிக்க முடியாதுங்கிறதுக்கு ஒரு லீகல் ஒரு மேக்ஸிம் மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னு சொல்லி சொன்னால், ஏன்னா அது வந்து அரசனை கண்டு சண்டிக்கிறதுக்கு சட்டமே கிடையாது. அதனால் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், கிங் கேன் டூ நோ ராங்னு சொல்லி சொல்லுவாங்க. அரசனால் தப்பே பண்ண முடியாது, தப்பு பண்ணாலும் தண்டிக்க முடியும், அவன் தப்பே பண்ண மாட்டானே. அதனால் அவன் என்ன பண்ணாலும் கரெக்டு தான், அவன் வந்து கொலையே பண்ணாலும் அது கரெக்டு தான், அல்லது யாரையா திட்டினாலும் கரெக்டு தான், என்ன பண்ணாலும் கரெக்டு தாங்கிறனால கிங் கேன் டூ நோ ராங்னு சொல்லி அப்படி ஒரு இது பழமொழியில் சொல்கிறது. இப்போ அதே மாதிரி நாம் வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து நம்ம எல்லாருமே அந்த கிங்காகவே மாறிடணும். அவ்வளோதான், கிங்காக தான் இருக்கிறோம், கிங்காகவே இருக்கிறோங்கிறத நம்ம எடுத்துக்கிடணும். அதனால் நம்ம அங்கே என்ன பண்ணினாலும் கரெக்டு தான், நம்ம தப்புன்னு சொல்லி அங்கே ஒன்றுமே கிடையாது சைக்கலாஜிக்கலை பொறுத்தளவு. ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவில் நீங்கள் சரியானதை எடுத்துக்கிடுங்க, அதில் உங்களுக்கு தேவையானதை எடுத்து நீங்கள் செயல்படுங்க, தேவையில்லைன்னா நீங்கள் எடுக்காமல் விட்டுருங்க. இது நம்மளை எப்படியும் போயினது எங்கேயும் கொண்டு போயிருமோ, அது பண்ணிடுமோன்னு எல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அது எங்கேயுமே கொண்டு போகாது, அது அதுவாக வந்துட்டு அதுவாகவே போயிடும். நீங்கள் அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது சம்மந்தமாக வேறு ஏதாவது கேள்வி இருக்கா, அல்லது நம்ம அடுத்தாப்புல அவர் இன்னொரு கேள்வியும் கேட்டார், அதுக்கு போயிடுமா? அது கொஞ்சம் அமானுஷ்யமான கேள்வியாக இருக்குது, அது கடைசி கேள்வியாக வச்சுக்கிடுவோம். ஆ இல்லை, இப்போ இது வந்து நீங்கள் கொஞ்சம் புறாதான், புறச்செயலும் அகமும் கலந்து கொஞ்சம் கிடக்குது. இல்லை இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், உங்கள் அகத்துலேருந்து ஒரு தூண்டுதல் வந்து சாப்பிட அந்த ருசி மேலே ஒரு ஆர்வம் வந்துடுது. இப்போ அதுவுமே வந்து ஒரு ஃபிசிக்கலாக மாறிடுது, ஃபிசிக்கல் சென்சேஷனாக கிரியேட் பண்ணிடுது. அப்போ அந்த மனசு மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் சென்சேஷனும் சேர்ந்து வந்துடுது. அந்த ஃபிசிக்கல் சென்சேஷனை மனசு வந்து ரசிக்க ஆரம்பிச்சிருது, ரசிக்க ஆரம்பிச்சோன்னா மனசும் இதுவும் ஜாயிண்டாக செயல்பட ஆரம்பிச்சிருது. அப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த தீய பழக்கங்களுக்கு விடுபடுறதுங்கிற ஒரு இதில் அந்த டாப்பிக்கில் தான் வருது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னுட்டு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இப்போ இதில் வந்து அந்த புத்தி வந்து இதில் என்ன சொல்லுதுங்கிறதான் மெயின். அதில் புத்தி வந்து ஒரு முடிவு எடுக்கணும், நமக்கு இது வேண்டான்னுட்டு சொல்லி ஒரு முடிவு எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு திருப்பி திருப்பி அந்த முடிவை வந்து நம்ம நிலைநிறுத்தணும்னு அவசியம் இல்லை, முடிவு எடுத்துறதோட விட்டுறணும். அப்புறம் அதுக்கப்புறம் அதை திருப்பி திருப்பி நிலைநிறுத்தணும், கண்ட்ரோல் பண்ணணுங்கன்னா அந்த புத்தியுமே மனசுடைய ரோல் எடுத்துருது. அப்போ அந்த புத்தியை வந்து நமக்கு வேண்டாங்கிற ஒரு முடிவை எடுத்துகிட்டு அதோட விட்டுறணும். விட்ட பிறகு என்ன நடந்தாலும் ரைட்டுங்கிற மாதிரி ஈஸியாக எடுத்துட்டோம்னு சொன்னால், காலப்போக்கில் வந்து அந்த புத்தியினுடைய பலம் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். புத்தியினுடைய பலம் அதிகாரம் ஆன பிறகு நம்ம எல்லாமே கொஞ்சம் அந்த புத்திக்கு கீழ்ப்படி எல்லா செயலும் நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் இது கொஞ்சம் கிராஜுவலாக நடக்கும். பட் இதில் அதனுடைய பிரின்சிபல் என்னன்னு சொன்னால், நம்ம ஒரு முடிவு எடுக்கணும், இது நமக்கு வேண்டாம், நம்ம ஒரு அளவோட தான் இருக்கணுங்கிற ஒரு முடிவை மட்டும் எடுத்துக்கிடணும். அந்த முடிவை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னு சொன்னால், அந்த புத்தியுமே மனசுடைய ரோல் எடுத்து ஆரம்பிச்சிருது.
அதனால் மனசுடைய ரோல் எடுக்கக்கூடாது. இல்லை இது வந்து அதான் நம்ம வந்து அதாவது அந்த மனதினுடைய ரோலை எடுக்கக்கூடாது. எடுத்துறேன்னு சொன்னால் அது அது அங்கேயும் ஒரு டிமாண்ட் வந்துக்கிட்டே இருக்கும், இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி. நான் அந்த சாப்பிடணுங்கிற ரோலையும் எடுக்கணும், சாப்பிடாமல் இருக்கிற ரோலையும் எடுக்கணும், இல்லை ரெண்டு ரோலையும் டபுள் ரோல் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் அது மனதினுடைய ரோல் தான் டபுள் ரோல் எடுக்கிறது. ரெண்டும் ரெண்டுக்கும் ஆசைப்படுறது, மீசைக்கும் ஆசைப்படுவேன் கொடுக்க ஆசைப்படுவேன்னு சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி டபுள் ரோல் எடுத்துக்கிடுறது எல்லாமே மனதினுடைய வேலை தான். புத்தி வந்துருந்துச்சுன்னா நமக்கு இது வேண்டாம் நீட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அதை விட்டுற வேண்டியது. அப்புறம் அதுக்கப்புறம் புத்தி அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி அதை எக்ஸிக்யூட் பண்ணுற வேலை அது கிடையாது. முடிச்சுட்டு வேண்டியது அப்புறம் அதுக்கப்புறம் அதே மீறி நடந்ததுன்னு சொன்னால் அது புத்தியினுடைய ரோல் கிடையாது, அது மனதினுடைய ரோல் தான். சரி நம்மளை மீறி நடக்குதுன்னு சொல்லி அதையும் நம்ம ஈஸியாக எடுத்துக்க வேண்டியதான். எடுத்துட்டோன்னு சொன்னால் ஒரு காலப்போக்கில் அது ஏதோ ஒரு வகையான உங்களை அறியாமலே ஒரு மாற்றம் ஏற்பட்டுறாது. அதனால அது டைரெக்டாக நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு நெறிப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி சரி பண்ணுறேங்கிறதெல்லாம் வேண்டாம். அது காலப்போக்கில் அது வந்துடும். அது இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு புக்கு படிக்கணுங்கிறது தான் உங்களுக்கு ஒரு மெயினான ஆன்சர் இதாக இருக்கும் இல்லையே, அந்த மேட்டர் உங்களுக்கு முக்கியமாக தெரியல. இல்லை மேட்டருமே கூட உங்களுக்கு சீரியஸான மேட்டராக இருந்ததுன்னு சொன்னால் தூக்கம் வராது. அது ஏதோ சரி கேஷுவலாக படித்தோம், வந்து தூக்கம் வந்தால் தூங்கிவிடுவோம், முடிச்சிருந்தால் படிச்சுக்கிடுவோம்னுட்டு நீங்கள் படிக்கிறதுனால தான் அது அப்படி வருது. மற்றபடி வந்து இல்லைன்னு சொன்னால் அப்படி வராது. அது வந்து உங்களுக்கு அது ஒரு சீரியஸ் மேட்டராக எடுக்கலைங்கிறது தான் காரணம். சிலவங்களுக்கு வந்து அது பழக்கம் அப்படி தான், ஏன்னா அப்படியே புக்கு படிக்கும்போது ஈஸியாக தூக்கம் வர்ற பழக்கம் தான் நிறையா. அது வந்து தூக்கம் வரலைன்னா டார்ச்சர் பண்ணும்போது அதுவா போயிருது, தேவையில்லாதெல்லாம் கொண்டு வரும்போது அது ஒரு டைப் ஆஃப் ரிஜெக்ஷன் தான். இப்போ சிலவங்களுக்கு வந்து இந்த பைத்தியம் ஆகிறதையுமே கூட என்னன்னு சொல்லி சொன்னால் தாங்க முடியாத துக்கம் வரும்பொழுது அவங்களுக்கு அந்த அந்த துக்கத்தோடு இருந்தாங்கன்னு சொன்னால் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும். அப்போ ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்காக அவங்க மைண்டை டிஸார்டர் ஆகிடும். டிஸார்டர் ஆகிட்டுனா அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, சிரிக்க ஆரம்பிச்சுன்னா ஹார்ட் ப்ராப்ளம் எப்படி வரும். அதுவும் கடுமையான துக்கத்தில் சிரிக்க ஆரம்பிக்கிற அளவுக்கு வேறு ஒரு வகையான மாற்றத்தை ஏற்படுத்திடும். இல்லை இல்லை எந்த இதாக இருந்தனாலும் இல்லை இப்போ நீங்கள் ஒன்று டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஒரு புக்கு எடுக்கிறீங்க எவ்வளோ நேரம் தூக்கம் வரும், ஒரு மணி நேரம் தூக்கம் வருமா? சரி ஒரு மணி நேரம் தூங்கினதுக்கு அப்புறம் பழையபடி அதே புக் எடுத்து பாருங்க, அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு மணி நேரம் தூங்கினீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிச்சயமாக தூக்கம் வராது. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த புக் எடுத்து பார்த்தீங்கன்னாலே இன்னைக்கு போயேண்டா இன்னொரு நாள் போக பண்ணிட்டு தான் தோணும். என்ன சொன்னால் உங்களுக்கு ஆர்வம் அப்படி தான் இருக்குல்ல, ஆர்வம் இருந்ததுன்னு சரி இல்லை அது நீங்கள் மாற்ற வேண்டாம், அது அது போக்கில் போய் போங்க. எதுனாலுமே அது போக்கில் போய் தான் நம்ம இது பண்ணணும். முடியே டைரெக்டாக ஃபோர்ஸ் பண்ணி நம்ம அதை இது பண்ண வேண்டாம். தூக்கம் வருதுங்கிறது ஒரு ஃபேக்ட்டு. சரி ஏதோ ஒரு வகையில் அதை நம்ம புரிஞ்சுக்கிடுறது என்னன்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ரொம்ப அதில் தெரிய வேண்டிய விஷயம் எங்கேயோ இருக்குது, இதை தெரிஞ்சால் தான் இன்றைக்கி ஆச்சுதுன்னு இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் தூக்கம் வராது. தூங்கணும்னு நினச்சாலும் இது வழக்கமாக படித்தா இதை படித்தா தூக்கம் வரும்னு நினச்சாலும் கூட தூக்கம் வராது. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்டில் வந்து கிரகிச்சு தான் ஆகணும், இன்றைக்கி கிரகிச்சா தான் முடியும்ன்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தூக்கம்லாம் வராது. அதான் கேட்கும் பொழுது வேறு, என்ன நீங்கள் படிக்கும்போது வேறு. படிக்கும்போது முழுக்க முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் வேணும்னா நிப்பாட்டிட்டு படிக்கலாம். கேட்கும் பொழுது நிப்பாட்டிட்டுலாம் கேட்க முடியாது, அதான் அது போயிட்டுருக்குல்ல. அது
அதே மாதிரி இந்த ஃபிசிக்கல் ட்ரைன், மென்டல் ட்ரைன், ஃபிசிக்கலி டயர்டாக இருந்தால் மென்டலி திங்கிங் நம்ம அந்த தாட்டு, நீங்கள் சொல்லிட்டீங்க தாட்டு வந்து ப்ராப்ளம் தான், அதை நம்ம வந்து திங்கிங்காக ஒரு ப்ராசஸாக மாற்றுறப்ப நம்ம அதே வந்து ஒரு சுழல் மாதிரி போயிட்டே இருக்கிறப்ப தொடர்ந்து அதிலே இருந்தோம்னா நம்ம ஃபிசிக்கல் ட்ரைனோட மென்டல் ட்ரைன் தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஆமாம், ஏதோ ஒரு வகையில் நம்முடைய நம்ம ஒரு ஏதோ ஒரு வருத்தத்தில் நம்ம இது பண்ணி ஒரு ஃபோர்ஸு ஒரு போராட்டம்லாம் வரும்பொழுது நீங்கள் போராட போராட சக்தியை கொடுத்து தானே போராடுறீங்க, அப்போ சக்தி வந்து விரயமாகத்தானே செய்யும், அதனால் அது நம்மளை கொஞ்சம் டயர்டாகத்தான் செய்யும். அது மட்டும் இல்லை உபாதைகளையும் கிரியேட் பண்ணும். அதே மாதிரி இந்த எண்ணம் சிந்தனை நம்ம அந்த லைக் இந்த சைக்காலஜியில் சொல்கிற மாதிரி எப்படி இந்த பிஹேவியர் கிரியேட் ஆகுது, செயல் பழக்கம் நடத்தையாக இருக்குது, ஸோ அதிலே வந்து பிஹேவியர் கம்பல்சரி பிஹேவியர் தீய பழக்கம் அடிக்ஷன். அப்போ இந்த மாதிரி இந்த ப்ராசஸில் நம்ம அப்படி நம்ம அந்த திங்கிங்கை நம்ம திங்கிங்ல ஏறி சவாரி பண்ணி பண்ணி ஒரு கேரக்டராகவே நமக்கு வந்துடுது, அது கம்பல்சரி பிஹேவியர் தான் வந்துடுது நமக்கு. அப்படி இருக்கிறது நம்ம நீங்கள் சொல்கிற அந்த நம்ம இயற்கையாகவே நம்ம அதை விட்டு அலோவ் நம்ம அந்த திங்க் அந்த வர அந்த எண்ணத்தை மட்டும் அலோவ் பண்ணிகிட்டே அப்படி விட்டுட்டோம்னா இந்த இதுவும் இதுலேருந்து கடந்து எல்லாம் போயிடலாம் வந்துடலாம். ஆனால் ஒரு ஆரம்ப காலத்தில் நல்ல பழக்கங்கள் பழகிறது தான் நல்லது, நல்ல பழக்கங்கள் பழகிட்டே நல்ல ஒரு இதிலே வந்துட்டோன்னு சொன்னால் இப்போ அதே மாதிரி இந்த இது வேதாந்தங்கள் இதுகளெல்லாம் கூட சொல்லுவாங்க, அந்த நமக்கு என்னென்னலாம் நல்ல பழக்கங்கள்லாம் உண்டு அதெல்லாம் பழகணுங்கிற மாதிரி இந்த சாதன சதுஷ்டயங்கள்னுட்டு சொல்லி சொல்லுவாங்க, நம்ம எப்படி எப்படிலாம் பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் செய்யக்கூடாது இயமம் நியமம் அந்த மாதிரி இதுகளெல்லாம் அதில் தான் வரும், செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது ங்கிற மாதிரி எல்லாமே நல்ல பழக்கங்கள் நல்ல அணுகுமுறைகள் நல்ல செயல்கள் நல்ல சிந்தனைகள் இப்படி எல்லாமே வைக்கும்பொழுது நம்மளை வந்து கொஞ்சம் ஒரு அஸ்வாரம் போட்டு நம்ம நல்ல கட்டடத்தை உருவாக்குறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் அடுத்த கட்டம், அது இப்போ நம்ம சொல்கிறதும் கொஞ்சம் அடுத்த கட்டம். ஆமாம், ஃபவுண்டேஷனை ஓரளவுக்கு மேலே போடக்கூடாது. இல்லை இது வந்து அதான சொல்லி சொன்னால் இந்த மனோலயம் மனோநாசம்னு நம்ம சொன்னோம், மனோலயம்னு சொன்னால் ஏதாவது ஒரு இதில் லயப்படுத்தி அந்த லயத்து மூலமாக செயல்படுறதுங்கிறது மனோலயம். இப்போ மனோநாசங்கிறது அந்த லயத்தில் ஒன்றும் இதுபாடு இல்லை. அப்போ உதாரணமாக என்னன்னா அந்த மனோலயம் வந்து நேச்சுரலாக வரணும். இப்போ நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா தேவையான இது வந்துடும், அது தேவையான ஒன்று எனர்ஜி வந்துடும். நாம் வந்து முதல்ல இந்த எனர்ஜியை நீங்கள் கொடுத்து எனர்ஜியை டெவலப் பண்ணி ஆர்வத்தை டெவலப் பண்ணி தான் அந்த ஒரு செயலை செய்யணும்னு சொல்லி சொன்னால் ஆர்வம் வந்து ஆர்வம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து டெவலப் பண்ண ஆர்வம்லாம் அது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு இது தான் டெவலப் பண்ண முடியும், அது கொஞ்ச நாள் ஆன உடனே போயிடும். இப்போ நீங்கள் எல்லா இதையும் பார்த்துருக்கீங்கனாலுமே ஒரு இப்போ நீங்கள் ஒரு டாக்டருக்கு தான் படிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து டாக்டருக்கு போகிறது தொழில் தான் சிறந்தது அதுதான் நல்லாயிருக்குங்கிற மாதிரி நினச்சி நீங்கள் படித்து ரொம்ப அதில் ரொம்ப ஆர்வமாக இருந்து நீங்கள் டாக்டர் ஆகிருவீங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் டாக்டர் ஆன உடனே உங்களுக்கு என்ன தோணுங்கன்னா நல்லா உங்களுக்கு உதவி பண்ணணும், நிறையா சர்வீஸ் பண்ணணும், நோயெல்லாம் குணப்படுத்தணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ அது எத்தனை நாள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் ஓடும், கொஞ்ச நாளே கழிச்சு என்னன்னு சொல்லி சொன்னால் பேஷண்ட் வந்தோன்னா உங்களுக்கு எதிரியே பேஷண்ட்டாக தான் மாறுவாங்க. பேஷண்ட்டை பார்த்தா உங்களுக்கு இப்போது ரொம்ப இதாக வரும், அந்த மாதிரி நல்லம்னா அப்படியே மாறி போயிடும். அதனால் அந்த ஆர்வம் குறைஞ்சதுன்னா இதாகிடும். அதனால் இது என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம அதை நம்பி ஆர்வத்தை நம்பி நம்ம எந்த செயல்லையுமே இறங்கக்கூடாது. ஆர்வங்கிறதுலாம் வந்து எமோஷன்ஸ் வர்ற மாதிரி தான், எமோஷன்ஸ்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அது ஒரு நேரம் இதில் இருக்கும் இன்னொரு நேரம் மாறிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து அறிவை நம்பி செயல்பட்டீங்கன்னு சொன்னால் அறிவு இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய செய்கிறீங்க, அப்போ ஆர்வம் வந்து இணைஞ்சிக்கிடும். அப்போ ஆர்வம் அறிவுக்கு பின்னால் தான் ஆர்வம் இணையணும் முடிய, ஆர்வத்துக்கு பின்னால் அறிவு இணையக்கூடாது. அந்த மாதிரி அந்த காம்பினேஷன் அப்படியே வச்சுக்கணும். வெறும் அறிவுபூர்வமாக இதான் செய்ய வேண்டிய செயல்னு சொல்லும்போது நம்ம செஞ்சு செய்கிறதான் கரெக்டுன்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக அது தேவையான ஆர்வம் வந்துடும், அப்படி வர்றது தான் கரெக்ட். ஆனால் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மோசமான எண்ணங்கள் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி வந்ததுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதை மைண்ட் பண்ண வேண்டியதில்லை. நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரும்பொழுது நீங்கள் பாசிட்டிவ் தாட்டை கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. நெகட்டிவ் தாட்ஸை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணால் போதும், பாசிட்டிவ் தாட்ஸை நீங்கள் கொண்டு வரணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. ஆமாம், இப்போ உதாரணமாக ஒருத்தர் இதே மாதிரி தான் ஒரு ஸ்கூல் டீச்சர் வழக்கமாக ஒருவர் முகாமுக்கு ஒருவர் இந்த வரல,
அவருடைய பொண்ணு வந்து ப்ளஸ் டூ ஏதோ படிச்சுட்டு வந்திருக்கு. அப்போ அது பரீட்சை எழுத போகும்போது எனக்கு ஒரே நெகட்டிவ் தாட்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு சரியாக பரீட்சை எழுத முடியலன்னு சொல்லியிருக்கு. அப்போ இவர் கேட்டிருக்காரு, அந்த நெகட்டிவ் தாட்ஸை நீனாக கொண்டந்தியா அதுவாக வருதான்னு கேட்டிருக்கேன். ஆமாம் அது அதுவாக தான் வருது, நானாலாம் கொண்டு வரல அதுவாக தான் வருது. நீ சொன்னப்போ அதுவாக வர்றது அதுவாகவே போயிடும், நீ அதை ஒரி பண்ணாத, நீ அது அதுவாக வர்றது அதுவாகவே போயிடும் விட்டுருன்னு சொல்லி சொன்ன உடனே இதுவும் அதுவாக வர்றது அதுவாக போயிடும்ன்ட்டு விட்ட உடனே இப்போ அது பிரச்சனை தான் சரியாயிட்டு. அப்போ அதெல்லாம் வந்து நெகட்டிவ் தாட்ஸும் வந்தால் வந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டீங்கன்னா அதுவாக போயிடும். நாம் அதை எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணுறதுனால தான் ப்ராப்ளமே, அதை விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு போயிடும். நம்ம ஏதாவது தேவை இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கிடலாம். நெகட்டிவ் தாட்ஸ்லேயுமே கூட லாபம்லாம் இருக்குது. உதாரணமாக நம்ம வந்து இங்கே சொன்னால் சொல்லலையான்னு தெரில, இப்போ நம்ம வந்து இருட்டுக்குள்ளே போகிறோம், நல்லா புதர்கள் மாதிரி இருக்குது, இந்த புதர்களுக்கு மத்தியில் நம்ம ராத்திரி போனோம்னு சொல்லி சொன்னால் நம்ம ஒரு தாட் வருது, இப்படி இந்த புதர்களை போகிறோமே பாம்பு கும்பு எதுவும் கிடக்குமோ, ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தான் அது. இப்போ அந்த நெகட்டிவ் தாட் வரும்பொழுது தான் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உடனே டார்ச் எடுத்துக்கிட்டோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்து போகிறோம். சப்போஸ் அதை நம்ம கண்டுக்கிடாமல் நம்ம பாட்டு போனோம்னு சொன்னால் பாம்பு மேலே கூட மதிச்சு போகண்டியிருக்கும். அப்போ அது நமக்கு உதவிக்கு தான் வருது, அதை நம்ம எடுத்துக்கலாம். அதையும் மீறி நமக்கு வந்து தாட் வந்ததுன்னு சொன்னால் அதை நம்ம கண்டுட வேண்டியதில்லை. அது சொன்னால் அதுக்கு நம்ம நீங்கள் நல்லா டார்ச் எடுத்து கிளியராக டார்ச் அடிச்சுக்கிட்டு தான் போகிறீங்க, கேர்ஃபுல்லாக தான் நடந்து போகிறீங்க. அப்போவும் பாம்பு வந்துருமோ பாம்பு வந்துருமோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தனா நீங்கள் அதை மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது செயலுக்கு தேவையில்லை, சும்மா ஏதோ ஒரு பயம் காட்டிகிட்டு இருக்குது, அதை நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்டட் ஏரியாவில் தான் வசிக்கிறீங்க, நீங்கள் இப்படி இந்த மாதிரி புதர் வழியாக போகும்போது நீங்கள் பாம்பு வந்தாலும் வருமோ நினச்சி பயந்துட்டு போகிறீங்க, உண்மையிலேயே பாம்பே பார்த்துடுறீங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, வீடு நல்ல பாதுகாப்பான இடங்க ஒன்றும் இல்லை, ஏன்னா வீட்டில் லைட் இல்லை கரண்ட் இல்லை, வீட்டில் நுழையிறதுக்கு போய் பாம்பு வந்துடும்பா பாம்பு இருக்கும், அங்கே பாம்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் மனசு வந்து அப்படி சொல்லும், ஏன்னா அது வந்து அதனுடைய வேலை அதுதான். நீங்கள் அது சரி அது ஒன்றும் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை, சும்மா ஏதோ சொல்லுதுன்னுட்டு எடுத்துகிட்டு நம்ம அதை மைண்ட் பண்ணாமல் விட்டு வேண்டியது, சொன்னால் சொல்லிட்டு போனிட்டு வேண்டியது. அது அப்படி நம்மளை அறியாமலே அப்படி ஒரு, ஏன்னா நமக்கு நம்முடைய சைக்காலஜி சிஸ்டமே அப்படின்னு சொன்னால் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அந்த சைக்காலஜிக்கல் சிஸ்டமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அது ஏதோ ஒரு வகையில் ப்ரொடெக்ட் பண்ணுற சில இதுகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு தேவையானதை எடுத்துக்கிடணும், தேவையில்லாத விட்டுறோம், அது அது போகல விட்டுற வேண்டியதுதான். சமீபத்தில் சைக்காலஜிஸ்ட் வந்து ஹிப்னோ தெரப்பி இண்டிவிஜுவலாக அந்த ரிவர்ஸ் கவுண்டிங்கில் மனசை வந்து சளி அது வசியம் பண்ணுறதுக்கு அது ரிவர்ஸ் கவுண்டிங்கில் அதை சளிப்பு கொண்டு வந்து என்ன அவரோட வாய்ஸ் கமாண்டிங்கில் வந்து உள்ள கொண்டு போகிறது. அப்போ வந்து அதில் வந்து முதல் முறையாக எனக்கு என்ன அனுபவிக்கிடுச்சு அப்படின்னா மெடிடேஷன் வந்து நான் அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணியிருக்கேன். மெடிடேஷனில் கிடைக்காத ஒரு அனுபவம் என்னென்னா முதல் முறையாக வந்து நான் வந்து ஒரு உடல் அல்ல, பியாண்ட் ஃபிசிக்கல் பாடிக்கு அப்புறம் ஏதோ ஒன்று இருக்குங்கிறத வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அதில் தான் என்னால் உணர்வு வந்துச்சு. அது மாதிரி மெடிடேஷனில் எனக்கு வந்து உடல் இது வந்து இந்த ஃபிசிக்கல் இதை தாண்டி நமக்கு வந்து இல்லை இல்லை அதுக்கு மேலே எதுவுமே நான் ரியலைஸ் பண்ண முடியல. பட் ஹிப்னோவில் என்ன அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் பாடி அங்கே இல்லை, அந்த அனுபவம் வந்து அதில் தான் வந்துச்சு. இப்போ அப்போ வந்து என்னென்னா தென் வந்து அது என்னென்னா மனசில் இருக்க டிப்ரெஷன் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி பாடியில் வந்து அந்த செஷன் முடிகிறப்போ பாடியில் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அது இம்பேக்ட் கொடுக்கும். அந்த அந்த டிப்ரெஷன் நம்ம வெளியில் சொல்கிறோம் சம்திங் அந்த மாதிரி வெளிப்பாடு இருக்கு. இப்போ 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 இந்த என்னென்னா இந்த இதோட பவுண்டரிஸ் வந்து ஒரு அந்த ஹிப்னோதெரப்பி வந்து அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சைக்காலஜியோ சைக்காட்ரியோ இல்லை ஹிப்னோதெரப்பி இதோட எல்லைகள் என்ன, அதை நம்ம பயன்படுத்தலாமா நல்லதா பற்றி இல்லை. இப்போ அதெல்லாம் வந்து அந்த அந்த மாதிரி போகிறது வந்து சில ஒரு ரொம்ப கைடன்ஸோட பாதுகாப்போடு போனால் பரவாயில்ல, சில இதுகள் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் வே போயிட்டுன்னு சொன்னால் ப்ராப்ளம் ஆயிரும். அதனால் அதெல்லாம் பொதுவாக அதெல்லாம் வேண்டியதில்லை. இப்போ நமக்கு வந்து அதெல்லாமே கொஞ்சம் புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒன்று தான், அதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. இப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக சில இதுகள் வந்து கியூர் பண்ண முடியாத கூட பண்ணுறக்காக சில இதெல்லாம் இந்த மாதிரி சில இதுகளை பண்ணுறாங்க, அதுகளுக்கு பண்ணிட வேண்டியது தான், மற்றபடி இது நமக்கு அது தேவையில்லை. அதாவது லிபரேஷனுங்கிறதுங்கிறது வந்து எல்லாமே ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் வந்து கார் வச்சுருக்கிறீங்க,
கார் ஓட்ட தெரியுமா உங்களுக்கு? கார் வந்து இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் கியர் போடுறீங்க, கார் மூவ் ஆகுது. செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியருக்கு வரீங்க. ஏன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே ஏன் ஃபோர்த்து கியருக்கு வர்றதில்ல? ஃபோர்த் இயர் தான் வரலாம் தானே கடைசியாக, நீங்கள் ஃபோர்த் இயர் தானே போகிறீங்க, எடுத்த எடுப்புலே ஃபோர்த் இயருக்கு போயிடலாம் தானே, ஏன் போக முடியல? போனால் என்ன ஆகும்? ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆகிற காரணம் என்னங்கன்னா, அது வண்டி எவ்வளோ தூரம் ஸ்பீடாக ஓடிட்டுருக்கோ அந்த ஸ்பீடாக ஓட ஓட அந்த வண்டியோட வெயிட்டு குறைஞ்சிரும். அப்போ வெயிட்டு குறைய வெயிட்டு குறைய குறைய தான் அந்த அந்த டாப் கியருக்கு போக முடியும். ஃபஸ்ட் கியருங்கிறது லோடு கியர், அந்த லோடு கியரை லோடு கியருடைய கெப்பாசிட்டி குறைச்சிக்கிட்டே வரீங்க. பிறகு கடைசியில் நல்லா ஃபுல் ஸ்பீடுக்கு வந்தப்பறம் நீங்கள் டாப் கியருக்கு போயிடுறீங்க. அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், வண்டி வந்து ஸ்லோவாக ஆக அதனுடைய வெயிட்டு அதிகமாகிட்டே போகுது, வேகம் ஆக ஆக வெயிட்டு குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ அதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லா உணர்வுகளுமே வந்து ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வரும்பொழுது அது வெயிட்லெஸ் ஆகிடும். இப்போ ஒரு ஒரு கார் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், அது ஓடிட்டு இருந்தாலும் கார் தான், நின்றுட்டு இருந்தாலும் கார் தான். ஓடுற காருக்கும் நிற்கிற காருக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், ஓடுற காருக்கு வெயிட் இருக்காது, நிற்கிற காருக்கு வெயிட் இருக்கும். அதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து லிப்ரேஷனை பொறுத்தளவில் எல்லா எமோஷன்ஸு எல்லா உணர்ச்சிகளும் வரத்தான் செய்யும். ஆனால் என்ன சொன்னால், அது ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் இருக்கும். ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது அது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் பொழுது அதனால் பாதிப்புகள் வராது. அதனால் நீங்கள் வந்து அதை ஈஸியாக மேனேஜ் பண்ண, அதனால் லிப்ரேஷனுங்கிறது வந்து அக்கா ஒரு ஏதோ ஒரு வினோதமான நிலைங்கிற மாதிரி கிடையாது. ஒரு சராசரி மனிதனுடைய நிலை தான், ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வந்துடுறான். இப்போ உதாரணமாக ஒரு டேபிள் இருக்குது, வெயிட் இருக்குது, வெயிட் உள்ள டேபிள், 100 கிலோ வெயிட்டு. இப்போ 100 கிலோ வெயிட்டு டேபிளை